மூன்று ஒருநாள் போட்டிகள் சேர்த்து 360 ரன்கள் அடித்து பாபர் அசாமின் சாதனையை சமன் செய்து சாதித்துள்ளார் சூப்மன் கில். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான கடைசி ஒருநாள் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் ஆடிய இந்திய அணி வீரர்கள் ரன் மழை பொழிந்தனர். கேப்டன் ரோஹித் சர்மா 83 பந்துகளில் சதம் அடித்தார். இளம் வீரர் சூப்மன் கில் 72 பந்துகளில் சதம் அடித்து சாதனை படைத்தார். நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அசத்தினார் கில். முதல் போட்டியில் 208 ரன்களும் இரண்டாவது போட்டியில் ஆட்டமிழக்காமல் 40 ரன்களும் எடுத்தார். நேற்று நடைபெற்ற மூன்றாவது போட்டியில் 112 ரன்கள் அடித்து அசத்தினார். இதன் மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் அதிக ரன்கள் குவித்த வீரர் என்ற வரிசையில் பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாமின் உலக சாதனையை சமன் செய்துள்ளார். இன்னும் ஒரு ரன் அதிகமாக அடித்திருந்தால் பாபர் அசாமின் சாதனையை முறியெடுத்திருப்பார். பாபர் அசாம் சூப்மன் கில்லை அடுத்து இம்ரான் கயீஸ் 349 ரன்கள் உடனும், குயின்டன் டி கார்க் 342 ரன்கள் உடனும், மார்டின் கப்டில் 330 ரன்களுடனும் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனா்.